குற்றால சாரல் திருவிழாவை வந்ததில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எத்தனை ஊர்களுக்கு போனாலும் திருநெல்வேலியை மட்டும்தான் திருநெல்வேலி சீமைன்னு சொல்லுவாங்க. அதனால ஒரே ஒரு வணக்கம். தாகத்துக்கு தாமிரபரணி, தென்றலுக்கு தென்காசி, அருவிக்கு குற்றாலம், அழகுக்கு இளஞ்சி, புளிக்கு முண்டந்துரை, ஜெயிலுக்கு பாளையங்கோட்டைனா அதுதான் நம்ம திருநெல்வேலி. ஸோ அத்தனை மக்களுக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு சார், இப்போ என்ன ஸ்பெஷல்? ஆமா, பெரிய ஸ்பெஷல். இப்ப புரோட்டா ஆம்லெட் தான் ஸ்பெஷல். ஆமா, வந்து எல்லாம் ஆவலோட இருக்காங்க. என்ன ஸ்பெஷல்? உன்னை சமைக்கிறவங்க கூப்பிட்டான். இல்ல, இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க சார்? அதாவது அன்ன பாரதி அவர்கள் பேசாத மேடை கிடையாது. தேங்க் யூ சார். போன வாரம் தூக்கு மேடையோட பேசினால்தான் ஒருத்தனை தூக்குறப்ப இருக்க ரெண்டு ஜோக் சொல்லிக்கிறேன். அவ உன் ஜோக்க கேட்டு நீ சாகவே போற அப்படின்னா. ஆனா இதெல்லாம் காமெடிக்கு சொன்னா கூட உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமான விஷயம். சேலத்தில் ஒரு பட்டிமன்றம் பேசிட்டு மேடையை விட்டு இறங்கினாங்க. ஓடியாந்த அந்த ஆர்கனைசர் கையில் 20,000 ரூபாய் அன்பளிப்பு. தேங்க் யூ. அம்மா விட விட நடிக்கு. எதுக்கு சார்? ஜென்மத்துக்கு எங்கேயும் பேசக்கூடாது. இந்த கிளம்பு மாதிரி எங்களுக்கு அவமானங்கள் சன்மானங்கள். என் அவமானத்துக்கு அந்த மனுஷன் வெறித்தனமாக கை தட்டிட்டு இருக்கார். பரவாயில்ல. இப்போ இந்த சபையில் ஆண்களும் பெண்களும் நிறைஞ்சிருக்காங்க. சரி, காலங்காலமாக வீட்டுக்குள்ளே வர்ற சண்டை என்னது? அடி இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்து. காலங்காலமாக வீட்டுக்குள்ளே ஒரு சண்டை என்னதுன்னா, ஏய் நீ பெருசா நான் பெருசா, நான் தான் உழைக்கிறேன், நீ சும்மா உட்காந்துருக்க, இப்படி ஒரு சண்டை இருந்துக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு அந்த சண்டைக்கு ஒரு முடிவு கட்டும். யாரு தான் அதுக்கு உருப்படியா இருக்காங்க வீட்டில்? இப்போ வந்து ஆண்களுக்கு சப்போர்ட்டா அவர் பேசுறாருப்பா, பெண்களுக்கு சப்போர்ட்டா நான் பேசுறேன், ரைட்டா சார்? நான் இப்போ வந்து நான் ஆடியன்ஸை வார்ம் அப் பண்ணலான் இருக்கிறேன். நீ பெண்களுக்கு சப்போர்ட்டா பேசு, நான் ஆண்களுக்கு கொய்யாப்பழம் பேசுறேன். அமைதி அமைதி அமைதி, ஆர்ப்பாட்டத்தை குறைக்கவும். இல்லை, நான் ஆடியன்ஸ் வார்ம் அப் பண்ணட்டுமா? பெண்களை மட்டும் தெரிக்க விடலாமா? அப்பா இந்த பிள்ளை இறக்கி விடலாமா? என்ன சொன்னா தெரிக்க விடலாமா? அதுக்கு 10 பேர் கைதிட்டுருங்க. இல்லைங்க சார், உண்மையிலேயே இத்தனை பெண்கள் இருக்காங்களே, நாங்கள்லாம் யார் தெரியுமா? நாங்கள்லாம் கனவு கன்னி. ஆமா, என்ன கனவு கன்னி? அங்கே பிதுங்கி போய் நிற்கிது இப்படி. ஏமா கனவு கண்ணினா அப்புறம் ஆண்கள் என்ன கடல் பண்ணியா? மத்தியாவே பேசுமா சார்? நாங்கெல்லாம் சாணியா மிர்சாங்க. எதுக்கு சாணியை மீச்சிங்க? அப்படி சுத்தி வர வேண்டியதா? ஓட்டுல எடுத்து சாணி தெரியல. என்னங்க ஒரு நீங்க முளைச்சுக்கிடுவீங்க. உங்களுக்கு கைத்தட்டு அதிகமா இருக்குது. ஏன்னா உண்மையிலேயே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசுவாங்க.